பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் என்ற திரியேக திருக்கடவுளின் திருப்பேராலே ஆமென். தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். கிருபை நிறைந்த எங்கள் பரிசுத்த கர்த்தாவே, இந்த ஆசீர்வாதமான கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றிகளையும் தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். எங்கள் வாழ்வின் பயணத்தில் எப்பொழுதுமே எங்களோடு துணை செய்கிற கர்த்தர் நீர். கடந்த நாட்களிலே கர்த்தர் எங்களை கைவிடாதவராக, எங்களை சூழ தெய்வ தூதர்களின் காவலை ஏற்படுத்துகிறவராக, உம்முடைய பாதுகாப்பை பராமரிப்பை எங்களுக்கு உறுதிப்படுத்துகிறவராக இருந்திருக்கிறீர். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கின்றோம். இப்பொழுதும் இந்த ஆராதனையும் கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் இல்லங்களையே உமக்கு உகந்த தேவாலயங்களாக மாற்ற தேவரீர் கிருபையாயிருக்கிறீர். எங்களையும் தனிப்பட்ட எங்கள் வாழ்வையே நீர் ஆட்சி செய்கின்ற தேவாலயங்களாக நீர் மாற்றுகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே எங்களை முற்றுமுடியும் கரங்களிலே தாழ்த்துகிறோம். ஆவி ஆத்மா சரீரத்தோடு முழு பலத்தோடு நாங்கள் உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். உயிர்த்தெழுந்த ஆண்டவர், உம்மையே எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக, உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துவீராக. ஆண்டவரும் எங்கள் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமேன். அன்பானவர்களே, இந்த காலை வேளையில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காணொளி ஆராதனையின் வழியாக சந்திப்பதிலே போதகன் என்ற முறையிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சூழ்நிலை நிமித்தமாக நாம் ஆலயத்தில் நிறைவோடு பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தோடு தெய்வ பிரசன்னத்தில் கர்த்தரை தொழுது கொள்ள வாய்ப்பற்று போனாலும், இன்றைக்கு நாம் இருக்கின்ற வாழ்கின்ற நம் இல்லங்களிலே நாம் ஒன்று கூடி குடும்பமாக கர்த்தரை ஆராதிக்க வாய்ப்பு பெறுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இப்பொழுதும் நாம் இருந்த இடங்களிலே நாம் 265 புதுவாழ்வு பாடல், சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே என்ற பாடலை மகிழ்ச்சியோடு கைகளை தட்டி கொண்டு நாம் பாடலாம். அதைத் தொடர்ந்து 295 பாடல், எலியாவின் தேவன் நம் தேவன் என்ற பாடலையும் நாம் தொடர்ந்து கர்த்தருக்கு மகிமையாய் பாடலாம். வாழ்விலே பல்வேறுபட்ட போராட்டங்கள் கஷ்டங்கள் நம்மை ஆட்கொள்ளுகிறது. நம் வாழ்வுக்கான அடிப்படை ஆதாரங்கள் எல்லாவற்றையுமே நாம் இழந்து போனாலும், பல்வேறுபட்ட இந்த COVID-19 அச்சுறுத்தல்கள் நம்மை சூழ்ந்து கொண்டே இருந்தாலும், நாம் கர்த்தருக்குள் பெற்றுக்கொண்ட இரட்சிப்பு நிமித்தமாய் எப்பொழுதும் அகமகிழ்கின்றோம். அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் வண்ணமாய் கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் இந்த பாடலை பாடுவோம், சந்தோஷம் பொங்குதே. பாடி தப்பி நான் தீரிந்தேன்,
ரட்சிப்பின் மகிழ்ச்சி என்பது மேலானது. ஆகினாலே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நீதிமான்களின் கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று. அந்த மகிழ்ச்சியை எப்பொழுதும் வெளிப்படுத்துகிற மக்களாய் நாம் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த பாடலையும் தொடர்ந்து பாடலாம். நம் எல்லாருக்கும் தெரிந்த பாடல் 295 புதுவாழ்வு பாடல். கர்மேல் பர்வதத்தில் எலியாவின் ஜபத்துக்கு வல்லமையான பதிலை தந்த கர்த்தர், இன்றைக்கு நம் எல்லாருடைய ஜபங்களையும் கேட்டு பதிலளிக்கிற கர்த்தராய் இருக்கிறார். ஜீவனுள்ள தேவன் நம் ஜபங்களை கேட்க தம் செவிகளை நம் பக்கமாக திருப்பி வைத்திருக்கிறார் என்ற நிறைவோடு இந்த பாடலை நம் மகிழ்ச்சியோடு கூட தொடர்ந்து பாடுவோம். எலியாவின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன், தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்போம். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பணிமாடி நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பணிமாடி நிறுத்தினார் வல்ல தேவன். தந்த காலத்தில் விதவை விட்டு பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் விதவை விட்டு பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்போம். சந்தருக்குள் முன்னிலையில் தேவ மனிதன் பிரமுடன் முழங்கினார். தேவ மனிதன் சத்துருக்குள் முன்னிலையில் தேவ மனிதன் பிரமுடன் முழங்கினார். தேவ மனிதன் அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார் தேவ மனிதன். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார் தேவ மனிதன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். தேவஜானம் கூட்டி சேர்த்த தேவ மனிதன் பலிபீடம் செற்பனிட்டு பலியுமிந்தா. தேவஜானம் கூட்டி சேர்த்த தேவ மனிதன் பலிபீடம் செற்பனிட்டு பலியுமிந்தா. கேட்டருளும், கேட்டருளும் என்றே காதறினார் தேவ மனிதன். கேட்டருளும், கேட்டருளும் என்றே காதறினார் தேவ மனிதன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வானங்களை திறந்தே வல்ல தேவன், அக்கினியால் பாதில் தந்த ஜீவதேவன். வானங்களை திறந்தே வல்ல தேவன், அக்கினியால் பாதில் தந்த ஜீவதேவன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன்
என்றே பாணிந்தனர் தேவ ஜனங்கள் கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே பாணிந்தனர் தேவ ஜனங்கள் கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம் நாம் தொடர்ந்து வாழ்வின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நாம் வழிபடுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். நாம் திரியேக கடவுளை இருந்த இடங்களிலே போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவில் அறை உண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவில் அறை உண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியானவராகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். நாம் தொடர்ந்து நம் வாழ்வின் குறைவுகளுக்காக மனம் வருந்தி கர்த்தரிடத்தில் நம் பாவங்களை அறிக்கையிட நம்மை ஆயத்தப்படுத்துவோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகினால நாம் ஜப நிலையில் இருந்த இடங்களிலே முழங்காற்படியிட்ட மக்களாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சிந்தனைகளிலே, சொற்களிலே, செயல்களிலே, உறவுகளிலே நாம் தவறிப்போயிருக்கிறோம். கர்த்தருக்கான நேரத்தை தரக்கூடாதவர்களாய் உலகத்துக்கென்று நாம் வாழ்ந்திருக்கிறோம். நம் வாழ்வின் குறைவுகளை நம் முன் கொண்டு வருவோம். அவற்றுக்காக மனஸ்தாபப்படுவோம். மனஸ்தாபத்தோடு அந்த நம் வாழ்வின் குறைவுகளை கர்த்தரிடத்தில் நாம் ஏறெடுப்போம். முதலாம் பாவறிக்கின் ஜபத்தை அனைவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம்.
செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கைடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் உங்களுக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமேன். நாம் உட்காருவோம். இந்த நாளுக்குரிய வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். முதலாம் வேத பாடம், இந்த நாளுக்கு குறிக்கப்பட்ட முதலாம் பாடம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 4:32-37. அப்போஸ்தலர் 4:32. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயம் ஒரே மனமுள்ளவர்களாயிருந்தார்கள். ஒருவனாயிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் உரித்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூர்ண கிருபை உண்டாயிருந்தது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை. சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபெயர் பெற்றவனாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான் என்பது பாடம் முடிந்தது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ந்து இந்த நாளுக்குரிய சுவிசேஷ வேத பாடத்தையும் நாம் வாசிக்க கேட்போம். ஆங்காங்கு இருக்கிறவர்கள் இயன்றவர்கள் எழுந்து நின்று இந்த சுவிசேஷ பாடத்தை நாம் கேட்போம். Today's gospel scripture reading is taken from St. Luke chapter 24 verses 13 to 35. St. Luke chapter 24 verses 13 to 35. Now that same day, two of them were going to a village called Emmaus, about 7 miles from Jerusalem. They were talking with each other about everything that had happened. As they talked and discussed these things with each other, Jesus himself came up and walked along with them. But they were kept from recognizing him. He asked them, "What are you discussing together as you walk along?" They stood still, their faces downcast. One of them, named Cleopas, asked him, "Are you the only one visiting Jerusalem who does not know the things that have happened there in these days?" "What things?" he asked. "About Jesus of Nazareth," they replied. "He was a prophet, powerful in word and deed before God and all the people. The chief priest and our rulers handed him over to be sentenced to death, and they crucified him.
But we had hoped that he was the one who was going to redeem Israel. And what is more, it is the third day since all this took place. In addition, some of our women amazed us. They went to the tomb early this morning but didn't find his body. They came and told us that they had seen a vision of angels who said he was alive. Then some of our companions went to the tomb and found it just as the woman had said, but they did not see Jesus. He said to them, "How foolish you are, and how slow to believe all that the prophets have spoken. Did not the Messiah have to suffer these things and then enter his glory?" And beginning with Moses and all the prophets, he explained to them what was said in all the scriptures concerning himself. As they approached the village to which they were going, Jesus continued on as if he were going further. But they urged him strongly, "Stay with us, for it is nearly evening. The day is almost over." So he went in to stay with them. When he was at the table with them, he took bread, gave thanks, broke it, and began to give it to them. Then their eyes were opened and they recognized him, and he disappeared from their sight. They asked each other, "Were not our hearts burning within us while he talked with us on the road and opened the scripture to us?" They got up and returned at once to Jerusalem. There they found the 11 and those with them assembled together and saying, "It is true, the Lord has risen and has appeared to Simon." Then the two told what had happened on the way and how Jesus was recognized by them when he broke the bread. Here ends the scripture reading. Praise be to God. நாம் தொடர்ந்து 291 புதுவாழ்வு பாடல் பாடுவோம். ஒரு தாய் தேற்றுவது போல நம் வாழ்வின் சூழல்களிலே பல நேரங்களிலே நாம் தேற்றுவாரற்று சோர்ந்து போகிற மக்களாய் நாம் காணப்பட்டு விடுகிறோம். அப்படிப்பட்ட நேரங்களிலே நம் நேசர் நமக்கு உண்டு. நம்மை தாங்கி அவர் அணைத்து நம்மை தேற்றுகிற தேவன் என்ற உறுதியிலே இந்த பாடலை பாடுவோம். ஒரு தாய் தேற்றுவது போல். ஒரு தாய் தேற்றுவது போல் மாறித்தாரே என் பாவம் சுமார்
நாம் தொடர்ந்து ஜெப நிலையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடமிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் அருமையான திருச்சபையின் அன்பர்களே, இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய திருப்பாதத்திலே ஆங்காங்கு கூடி வந்திருக்கின்ற இந்த வேளையிலே நாம் தியானிக்க திருச்சபையினாலே நமக்கு தரப்பட்டிருக்கிற பொருள் உயிர்த்தெழுதல், பட்டறிவை சுற்றி சமுதாயத்தை உருவாக்குதல் என்பதாகும். ஆங்கிலத்தில் கம்யூனிட்டி ஃபார்மேஷன் அரவுண்ட் ரிசரக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ். நான் திரும்ப திரும்ப சொல்கிற வண்ணமாக கர்த்தர் நமக்கு நம்மை உணர்ந்து நம்மை கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்துகின்ற நாட்களாக 40 நாட்கள்லேருந்து காலங்களை தந்தார். நாம் கர்த்தருடைய பாதத்தில் அதிகமாய் தரித்திருந்து ஜெபித்து உபவாசித்து ஏழைகளுக்கு இறங்கி நம்மை நாமே பல காரியங்களிலே வெறுத்து கர்த்தருக்குள் நம்மை ஆயத்தப்படுத்த கர்த்தருக்கு உகந்தவர்களாய் நம்மை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க நல்லதொரு வாய்ப்பை பெற்றோம். இந்த ஆயத்தத்தோடு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நன்னாளை நாம் சிறப்பாக கொண்டாடினோம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வருகின்ற அடுத்த 40 நாட்களும் நமக்கு ஆசீர்வாதமான ஜீவனின் நாட்கள். காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாவை வென்று நமக்கு இரட்சிப்பளிக்கும் வண்ணமாக சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்தவர் மூன்றாவது நாள் மிகவும் வெற்றியாய் அவர் ஜெயித்தெழுந்தார், உயிரோடு கூட எழுந்தார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் 40 நாட்கள் வரையிலும் தொடர்ந்து தம்மை இந்த உலகத்தின் மக்களுக்கு முன்னதாக உயிர்த்தெழுந்த ஆண்டவராக தம்மை அவர் வெளிப்படுத்தி மக்களுக்கு மேலான அனுபவங்களை அவர் தந்து கொண்டிருந்தார். அந்த 40 நாட்களிலே அவர் மக்களோடு வந்து அமர்ந்து உரையாடினார், மக்களோடு உணவருந்தினார், மக்களுக்கு தம்முடைய காயங்களை காட்டி அவர்களுக்கு தாம் சொன்ன சத்தியங்களை அவர்களுக்கு நினைப்பூட்டினார். நான் முழு உலகத்தின் பாவங்களுக்காக சிலுவை மரணத்தை ஏற்க வேண்டும், மூன்றாவது நாளில் உயிர்த்தெழுவேன் என்று சொன்ன அந்த காரியங்களையெல்லாம் அவர்களுக்கு விவரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராக தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். இந்த மேலான உண்மையை சந்தித்த, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்தித்த அந்த மேலான அனுபவத்தை பெற்ற சீடர்கள் மற்றுமான உலக மாந்தர்கள் ஒரு பெரிய மாற்றத்தை தங்கள் வாழ்க்கையில் அதன் பின்னதாக காட்டினார்கள். பயந்து அறைகளுக்குள்ளாய் இருந்தவர்கள் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்தித்த பின்னால் பயம் நீங்கினவர்களாக இந்த உயிர்த்தெழுதலை மாத்திரமே மக்களுக்கு விவரித்து சொல்லும்படியான மக்களாக எருசலேமின் வீதிகளிலே வந்து நின்று மக்களுக்கு இந்த இயேசுவை அவர்கள் பிரகடனப்படுத்தினார்கள். யாரெல்லாம் அந்த நாட்களிலே இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்தித்தார்களோ, இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்தித்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்ட சீடர்களின் பிரசங்கத்தை கேட்டார்களோ, அவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றம் அந்த நாட்களிலே உண்டாயிற்று. அருமையானவர்களே, இந்த நாளிலே நமக்கு லூக்கா 24 அதிகாரத்தில் நாம் திரும்ப திரும்ப நாம் நமக்கு பரிச்சயமான திரும்ப திரும்ப வாசிக்கின்ற ஒரு வேத பகுதி, வேத பாடமாக தரப்பட்டிருக்கிறது. அதை முக்கியமாக மையப்படுத்தி சில உண்மைகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இந்த வேளையில் விரும்புகிறேன். அங்கே நாம் இரண்டு சீடர்களை பார்க்கிறோம், சந்திக்கின்றோம். ஒருவர் பெயர் கிளியோப்பா என்று வேதம் சொல்லுகிறது,
மற்றொரு சீடருடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை. இந்த இரண்டு பேரும் எருசலேமிலிருந்து தங்கள் சொந்த கிராமமாகிய எம்மாவு என்ற கிராமத்தை நோக்கி அவர்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இருவருடைய முகங்களிலும் மகிழ்ச்சி இல்லை. அவர்கள் துக்க முகமுள்ளவர்களாய், சோர்ந்து போனவர்களாய், ஏமாற்றம் மிகுந்தவர்களாய், கலக்கமுடையவர்களாய், குழம்பி போனவர்களாய், விரக்தியோடு வேதனையோடு அவர்கள் தங்கள் சொந்த கிராமத்தை நோக்கி அவர்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அப்படி நடந்து போய் கொண்டிருந்த பொழுது ஒருவரோடொருவர் தங்கள் ஏமாற்றத்துக்கான, தங்கள் பதட்டத்துக்கான, தங்கள் குழப்பத்துக்கான, தங்கள் சந்தேகத்துக்கான காரியங்களை அவர்கள் சம்பாஷித்து கொண்டு போகிறார்கள். அப்படி அவர்கள் போகின்ற அந்த பாதையிலே தான், அந்த பயணத்திலே தான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர்களோடு இணைந்து கொள்ளுகிறார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மூன்றாவது மனிதராக அவர்களோடு இணைந்து கொள்ளுகின்றார். ஆனால் அந்த இரண்டு சீடர்களுடைய கண்களும் அவரை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்று அடையாளம் கண்டு கொள்ள மறைக்கப்பட்டிருந்தது என்றும் வேதம் குறிப்பிடுகிறது. உயிர்த்தெழுந்தவராக அவர்களோடு இணைந்து நடந்து வந்த அந்த இயேசுவானவர் அவர்களிடத்துல இப்பொழுது கேள்வி கேட்கிறார். அவர்களுடைய துக்கத்துக்கு, அவர்களுடைய வேதனைக்கு, அவருடைய குழப்பத்துக்கு காரணம் என்ன என்று அவர் அவர்களிடம் பேச ஆரம்பிக்கின்றார். அப்பொழுது அந்த சீடர்களில் ஒருவர் சொல்லுகிறார், இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராயிருக்கிறீரோ என்று சொல்லுகிறார். அதற்கு ஆண்டவர் எவைகள் என்று கேட்கிறார். அதற்கு அவர்கள், நசரேனாகி இயேசுவை குறித்தவைகளே, அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள் என்று நடந்த காரியத்தை அவர்களோடு, இயேசுவோடு அவர்கள் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்து சொல்லுகிறார்கள், இந்த இயேசு இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் முழுமையுமாய் நம்பியிருந்தோம் என்ற தங்கள் நம்பிக்கையையும் அங்கே வெளிப்படுத்துகிறார்கள். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த இயேசுவானவரை பின்பற்ற, பரலோக ராஜ்யத்தை கட்டி எழுப்ப, கர்த்தருக்கு மகிமையான ஒரு வாழ்வுக்கு எங்களை ஆயத்தப்படுத்தி ஒப்பு கொடுத்து நாங்கள் வந்தோம் என்ற ஏமாற்றத்தோடு, இப்பொழுது அவர் மரித்து விட்டார், நாங்கள் தோற்று போய்விட்டோம் என்ற குழப்பத்தோடு நாங்கள் எங்கள் சொந்த கிராமத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதிலும் குறிப்பாக தங்கள் குழப்பம் அதிகரித்ததற்கு காரணத்தையும் அவர்கள் சொல்லுகிறார்கள். எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறை நிறத்திற்கு போய் இயேசுவினுடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக அவருடைய குழப்பம், கலக்கம், வேதனை, ஏமாற்றம், சந்தேகம் இவைகள் எல்லாம் ஒருங்கிணைந்த ஒரு உணர்ச்சி பிரவாகத்தில் இந்த சீடர்கள் இப்பொழுதும் தங்கள் சொந்த கிராமத்துக்கு நடந்து போகும்போது அவர்கள் உள்ளத்தில் பல கேள்விகள், இவைகளெல்லாம் எப்படி சம்பவித்தது, ஏன் சம்பவித்தது என்ற குழப்பத்தோடு அவர்கள் சென்று கொண்டிருந்த பொழுது இயேசுவானவர் அவர்களை பார்த்து மிக தீர்க்கமாய், மிக அழுத்தமாய் அவர் சொல்லுகிறார், தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். எனக்கு அருமையானவர்களே, இந்த பகுதியை நான் வாசித்த பொழுது அதிகமாக யோசித்தேன்.
இயேசுவானவர் தம்மை குறித்து வெளிப்படுத்தின தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றையும் ஒன்று திரட்டி அவர்களுக்கு அவர் ஒரு பெரிய பிரசங்கத்தை நிகழ்த்தி இருப்பார் அல்லவா. அவைகளை நாம் இங்கே விவரிப்பது வேதத்தில் அது விவரிக்கப்படாமற் போய்விட்டதே. ஒருவேளை விவரிக்கப்பட்டிருக்குமானால் எவ்வளவு ஆசீர்வாதமாய் அது இருந்திருக்கும் என்று நான் அடிக்கடி யோசிக்கிறது உண்டு. இப்பொழுதும் பாருங்கள், முதலாவது வார்த்தை நான் உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிற வார்த்தை கன்ஃபியூஷன், குழப்பம். நம் வாழ்க்கையில் இயல்பாக பல காரியங்களை குறித்து குழம்பி போகிறோம், கலக்கம் உறுகின்றோம். நாம் எதிர்பார்த்த காரியங்கள் நிகழாதே போகும்போது நாம் ஏமாற்றம் அடைந்து விடுகிறோம். நாம் தோற்று போனதைப் போல ஒரு எண்ணத்தை நம் வாழ்க்கையில் கொள்ளுகின்றோம். அப்படிப்பட்ட நேரங்களில் நம்மோடு நம்முடைய குழப்பத்தை நீக்குபவராக கர்த்தர் நம்மோடு இணைந்து கொள்கிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். முதல் வார்த்தை குழப்பம், கன்ஃபியூஷன். இரண்டாவது வார்த்தை, இந்த உண்மையான குழப்பத்தோடு நாம் இருக்கும்போது நமக்கு விளக்கம் நமக்கு கிடைக்கிறது. கேள்வியோடு நாம் ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்கும் போது நம் கேள்விகளுக்கான பதிலை விளக்கமாக நம்மிடத்தில் சொல்ல நம் ஆண்டவர் நம் மத்தியிலே வருகிறார். அன்றைக்கு அந்த சீடர்கள் குழப்பத்தோடு கேள்விக்குறிகளோடு சென்ற பொழுது அங்கே அந்த குழப்பத்தின் மத்தியிலே அவர்களுக்கு குழப்பத்தை நீக்குகிற தேவனாகவும் அவர்கள் குழப்பத்திற்கான காரணங்களை விவரித்து சொல்லுகிற தேவனாகவும் அவர் அவர்களோடு இணைந்து கொள்கிறார். கன்ஃபியூஷன். இரண்டாவது எக்ஸ்பிளனேஷன். மூன்றாவது வார்த்தை ரெவலேஷன், ரெவலேஷன். உண்மையாகவே நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட கர்த்தர் தருகின்ற விவரித்து சொல்லுகின்ற ஆண்டவருடைய வார்த்தைகளின் சத்தியங்களை நாம் ஆழ்ந்து கவனிக்கும் பொழுது விளக்கங்களை நாம் பெற்றுக்கொள்கிறதோடு மாத்திரமல்ல, உயிர்த்தெழுந்த ஜீவனுள்ள ஆண்டவர் நம்மை தம்மையே நமக்கு வெளிப்படுத்துகிறவராக அவர் இருக்கின்றார், தம்மையே நமக்கு வெளிப்படுத்துகின்றார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த நான் வாசிக்க கேட்ட அந்த சுவிசேஷ பகுதியில் சாயங்காலம் ஆகிறது, நடந்து போகிற அவர்கள் சென்று சேர வேண்டிய கிராமத்தை நெருங்கின சமயத்தில் அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். ஆனால் அவர்கள், நீர் எங்களுடனே தங்கீரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்ட போது அவர் அவர்களுடனே தங்கும்படி அவர்கள் இல்லத்திற்கு போனார் என்று பார்க்கின்றோம். அப்படி சென்றவர் அங்கே அவர்கள் உணவருந்த அமர்ந்த பொழுது அங்கே வைக்கப்பட்டிருந்த அப்பத்தை எடுத்து அவர் பிட்டு, அவர்கள் அப்படி அவர் பிட்ட மாத்திரத்தில் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. 30 வசனம் பாருங்கள், அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். குழப்பம், விளக்கம், வெளிப்பாடு. கர்த்தரே தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். அப்படி கர்த்தர் தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தின மாத்திரத்தில் இந்த சீடர்களின் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது பாருங்கள். அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் என்று பார்க்கிறோம். இந்த சீடர்கள் ஒரு மேலான காட்சியை, மேலான ஆண்டவருடைய வெளிப்பாட்டையே அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்ட உடனே அவர்கள் மீண்டும் இருவராக எழுந்து எருசலேமை நோக்கி அவர்கள் ஓடுகிறார்கள் என்று நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டவர் நம் குழப்பத்தின் மத்தியிலே, நம்முடைய கேள்விகளின் மத்தியிலே நம்மோடு அவர் இணைந்து விளக்கங்களை தந்து தம்மையே
வெளிப்படுத்துகின்ற தோழராக அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆங்கிலத்தில் கம்பானியன்ஷிப் என்று ஒரு வார்த்தையை இந்த இணைவுக்கு தோழமைக்கு நாம் பயன்படுத்துகின்றோம். ஸ்மித்ஸ் லாட்டின் டிக்ஷனரி இந்த கம்பானியன் என்ற வார்த்தைக்கு அருமையான ஒரு விளக்கத்தை தருகிறது. காம் அண்ட் பானிஸ் என்று அந்த இரு சொற்களை இந்த கம்பானியன் என்ற வார்த்தையின் வேர்ச்சொல்லாக அது கண்டுபிடித்து அந்த இரண்டு வார்த்தைக்கான அர்த்தத்தை அந்த அகராதி நமக்கு தருகிறது. பானிஸ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் ஹவுஸ்ஹோல்ட் பிரெட். காம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் டுகெதர். பானிஸ் என்ற வார்த்தையின் அர்த்தம் ஹவுஸ்ஹோல்ட் பிரெட். காம் என்ற வார்த்தையின் அர்த்தம் டுகெதர். இந்த இரண்டு அர்த்தங்களையும் ஒன்றிணைக்கும் போது த ஷேரிங் ஆஃப் ஃபுட் டுகெதர், த ஷேரிங் ஆஃப் ஃபுட் டுகெதர். ஆகினால ஆண்டவர் தம்மையே வாழ்வழிக்கும்படியாய் பிட்க சிலுவையில் ஒப்பு கொடுத்து நமக்கு மேலான ரட்சிப்பை நம் வாழ்க்கையிலே தந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆண்டவர் விருந்துகளிலே எப்பொழுதுமே தம்மை வெளிப்படுத்துகிறவர் என்று நாம் வேதத்தை ஆழ்ந்து பார்க்கும்போது புரிந்து கொள்ளுகிறோம். கானாபூரிலே ஒரு திருமணம் நடைபெற்றது. அங்கே திராட்சரசம் பகிரப்பட்ட பொழுது அங்கே கர்த்தர் தம்மை உயிர்த்தெழுந்தவராக அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அதே போல மேல் அறையிலே வியாழன் இரவிலே அந்த பந்தியிலே கர்த்தர் தம்மை இந்த முழு உலகுக்கும் பிட்கப்பட போகிற ஆண்டவராக அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார் என்றும் நம் அந்த இடத்துல பார்க்கின்றோம். எப்பொழுதெல்லாம் நம் ஆண்டவருடைய நாமத்தில் ஒன்று கூடி ஐக்கியப்பட நாம் கூடி வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்த ஆயத்தமாய் இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, கன்ஃபியூஷன், எக்ஸ்பிளனேஷன், ரெவலேஷன் இந்த மூன்று வார்த்தைகளை தொடர்ந்து இன்னொரு வார்த்தையையும் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த வார்த்தை கம்பர்ஷன் என்கின்ற வார்த்தை. எக்ஸ்பிளனேஷன், ரெவலேஷன், கம்பர்ஷன் என்கின்ற வார்த்தை. இந்த கம்பர்ஷன் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? ஒரு வாகனம் இருக்கிறது. அந்த வாகனத்தின் எந்திரம் அது ஆரம்பிக்கப்படுகின்ற அந்த வேளையில், இயக்கப்படுகின்ற வேளையில் அதில் எரிபொருள், உதாரணத்திற்கு பெட்ரோல் அங்கே இருக்கும். ஒரு நெருப்பு பொறி அங்கே கொடுக்கப்படும். உடனே அந்த எரிபொருள் எரிந்து ஒரு பெரிய சக்தியை அந்த வாகனத்திற்கு உள்ளாக ஏற்படுத்தும். அப்பொழுது அந்த வாகனம் தன்னுடைய பயனை அது பயணித்து அது வெளிப்படுத்தும். அதை போல தான் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம் வாழ்க்கையில் ஒரு பெரிய சக்தியாக உருவெடுக்கிறார். நாம் குழம்பி போகின்ற நேரத்தில், குழப்பத்தில், ஏமாற்றத்தில், தவிப்பில, விரக்தியில் நாம் காணப்படுகின்ற நேரத்தில் விளக்கத்தை நமக்கு தந்து தம்மையே நமக்கு வெளிப்படுத்தி அந்த விளக்கம் என்கின்ற எரிபொருள், அந்த வெளிப்பாடு என்கின்ற நெருப்பு இணைகின்ற பொழுது நமக்குள் ஒரு புதிய பலனாக அவர் வெளிப்படுகின்றார். அருமையானவர்களே, பிரெஞ்சு மேத்தமெட்டிஷியன் ஆஸ் வெல் சயின்டிஸ்ட் பிளேஸ் பாஸ்கல் என்ற அந்த அறிஞர் தன் வாழ்க்கையில் நவம்பர் மாதம் 23ஆம் தேதி 1654ஆம் ஆண்டில் நடந்த ஒரு அனுபவத்தை அவர் சுருக்கமாக சொல்லுகிறார். அந்த அனுபவம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அனுபவமாய், சிறப்பான மேலான ஒரு அனுபவமாய் அவருடைய வாழ்க்கையில் இருந்ததை ஒரு சிறு துண்டு காகிதத்தில் அவர் எழுதுகிறார். அப்படி அந்த அனுபவத்தை அவர் எழுதும் பொழுது ஃபயர்
Fire, fire. Joy, joy, joy. Tears of joy. என்று அவர் எழுதுகிறார். அப்படி எழுதினவர் அந்த துண்டு காகிதத்தை தன் கைப்பை பை தன் சட்டை பையில் அவர் வைத்து கொண்டு தன் வாழ்நாள் முழுவதும் அந்த அந்த அனுபவத்திலேயே இயேசுவின் உயிர்த்தெழுதலை அநேகருக்கு அவர் பிரதிபலித்து காட்டுகின்ற ஒரு வல்லமையுள்ள ஊழியராகவும் அவர் செயல்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த காலை வேளையில் எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனங்களே, இந்த சீடர்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்தித்த மாத்திரத்தில் அவர்கள் தங்கள் பழைய தொழிலை ஆரம்பிக்க தங்கள் சொந்த கிராமத்தை நோக்கி தங்கள் அழைப்பை மறந்தவர்களாய் இயேசுவை அவர்கள் கைவிட்டவர்களாய் சென்று கொண்டிருந்த நிலை மாறி அவர்கள் இயேசுவை உயிர்த்தெழுந்தவரை சந்தித்த மாத்திரத்தில் மீண்டும் திரும்பி எருசலேமுக்கு வந்து அந்த சீடர் கூட்டத்தோடு சேர்ந்து கர்த்தர் தங்களுக்கு வெளிப்பட்ட அந்த அனுபவத்தை அவர்கள் அவர்களோடு பகிர்ந்து அதோடு மாத்திரமல்ல அந்த நாள் முதற்கொண்டு அவர்கள் அநேகருக்கு இதை சாட்சியாக அறிவித்து கொண்டும் இருந்தார்கள் என்று நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, அந்த உயிர்த்தெழுந்த அனுபவத்தை பெற்ற அந்த முதலாம் நூற்றாண்டின் அந்த அப்போஸ்தலர்கள், அந்த விசுவாசிகள் பிறருடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினார்கள். அவர்கள் சமுதாயத்தை பாதித்தார்கள். அந்த சமுதாயத்தின் மக்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தங்கள் சொந்த அனுபவமாக பெற்றுக்கொள்ள அவர்கள் தங்களை ஒரு தீப்பொறியாக மாற்றிக்கொண்டார்கள். இன்றைக்கு நாமும் அப்படிப்பட்ட அனுபவத்தை பெற அழைக்கப்படுகின்றோம். எத்தனை காலம் நாம் பிறருடைய அனுபவங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்க போகிறோம்? இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். நீங்களும் நானும் அக்கினியாக நாம் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இந்த சீடர்கள் விளக்கங்களை பெற்றுக்கொண்ட பொழுது தங்கள் வாழ்க்கையில் இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்களே, அந்த அனுபவம் உங்களுடைய என்னுடைய அனுபவமாக மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். அப்படிப்பட்ட கொழுந்து விட்டு எரிகின்ற அனுபவமாக உங்கள் என்னுடைய வாழ்க்கை மாறும் பொழுது நம்முடைய திருச்சபையில் அந்த தீப்பொறி பரவி ஒரு எழுப்புதல் அடைந்த ஒரு திருச்சபையாய் நம் திருச்சபை தொடர்ந்து காணப்படும், செயல்படும் என்பதில் சந்தேகமில்லை. நாம் அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புத்தகம் 4 பாடத்தை இந்த நாளில் முதல் பாடமாக நாம் வாசிக்க கேட்டோம். எனக்கு அருமையானவர்களே, அங்கே நாம் சந்திக்கின்ற அந்த மக்களின் வாழ்வின் அனுபவம் என்ன? அவர்கள் தங்களுக்கான சுயத்தை வெறுத்தவர்களாய் பொதுநலன் என்ற உணர்வோடு தங்களுக்குண்டானவைகளை எல்லாம் அவர்கள் பொதுவாய் வைத்து வாழ அவர்கள் முன்வந்தார்கள் அல்லவா? அழகாய் வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 4:33 கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. ஆவியில் அனல் முட்டப்பட்டவர்களாய் அவர்கள் இருந்தார்கள். ஆத்துமாவில் முற்றிலுமாய் கர்த்தருக்கு தங்களை அர்ப்பணித்தவர்களாய் இருந்தார்கள். சரீரப்பிரகாரமாய் பிறருடைய பாரங்களை சுமக்க ஆயத்தமானவர்களாய் அவர்கள் மாறினார்கள். காரணம் என்ன? இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தங்கள் சொந்த அனுபவமாய் அவர்கள் மாற்றிக்கொண்டபடியினால இப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றத்தை தங்கள் வாழ்க்கையிலே பெற்று அந்த மாற்றம் சமுதாயத்தையும் பாதிக்கத்தக்க அளவிலே
வாழ்ந்து ஒரு ஆசீர்வாதமான சமுதாயத்தை அவர்கள் கட்டி எழுப்பினார்கள் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அந்த திக்கொழுந்து விட்டு எரிகின்ற அந்த அனுபவம், உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்தித்த தனிப்பட்ட அனுபவம் உங்களுக்கு உண்டா? அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்தித்து விட்ட அனுபவத்தை நீங்களும் நானும் பெறும்பொழுது, அந்த பாஸ்கல் என்ற விஞ்ஞானியைப் போல நாமும் ஃபயர் ஃபயர் ஃபயர், ஜாய் ஜாய் ஜாய், டியர்ஸ் ஆஃப் ஜாய் என்ற அனுபவத்தோடு கர்த்தருக்கு மகிமையான சாட்சிகளாய் இந்த உலகத்தில் வாழ்வோம். அப்படிப்பட்ட நிறைவான வாழ்வை, அக்னி ஆன வாழ்க்கையை, பிறரை பாதிக்கத்தக்கதான வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தொடர்ந்து தந்து, இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நமக்கு தொடர்ந்து வெளிப்படுத்தி நம்மை வழிநடத்தி ஆண்டு கொள்வாராக. எல்லாம் வல்ல பராபரனாகிய திரியேக கடவுள், பிதா குமாரன் பரிசுத்தாவியானவருக்கே எல்லா துதி கன மகிமை புகழ்ச்சி சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன். திருவாக்கை கேட்ட நாம் அனைவரும் நம்முடைய விசுவாசத்திலே உறுதிப்பட்டவர்களாய், உலகெங்கிலும் உள்ள திருச்சபையினோடு ஐக்கியப்பட்டவர்களாய் நம்முடைய விசுவாசத்தை சேர்ந்து உணர்ந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளை துற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவில் அறை உண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் சுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் தொடர்ந்து திருச்சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய சில அறிவிப்புகளை நாம் கேட்போம். அன்பானவர்களே, நம்முடைய தமிழக அரசாங்கத்தின் கட்டளையின்படி இன்றைக்கு தடை உத்தரவு காரணமாக நாம் ஆலயத்தில் ஒன்று கூடி வர முடியாத நிலைமையிலே நாம் காணொளி மூலமாக இந்த ஆராதனையை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆராதனையிலே பங்கு பெற்று கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவருடைய நாமத்தில் நான் வாழ்த்துகின்றேன். வருகின்ற சனிக்கிழமை மே மாதம் முதலாம் தேதி வழக்கம் போல மாதத்தின் முதல் நாள் காலை வாக்குதத்த ஆசிர்வாத ஆராதனை நம் ஆலயத்திலே 7 மணிக்கு நடைபெறும். அனைவரும் வந்து ஆசி பெற ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து புதிய மாதத்தை ஆரம்பிக்க நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். 2ஆம் தேதி தடை உத்தரவு இல்லாத காரணத்தினாலே வழக்கம் போல நம் ஆலயத்திலே அத்தனை ஆராதனைகளும் நடைபெறும். காலை 6:30 மணி ஆங்கில ஆராதனை, 8:30 மணி தமிழ் ஆராதனை, 10:30 மணி தமிழ் ஆராதனை, மாலை 6 மணி ஆங்கில ஆராதனை என அத்துணை ஆராதனையும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் தேதி நடைபெறும் என்பதை உங்களுக்கு நான் தெரிவிக்கின்றேன். தொடர்ந்து நாம் திருச்சபைக்காக நடைபெற்று முடிந்து இன்றைக்கு ஓட்டுகள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நல்ல முடிவுகளை கர்த்தர் தந்து கர்த்தருடைய சித்தத்தின்படி ஏற்படுத்த கர்த்தர் தீர்மானித்திருக்கிற அரசாங்கத்தை நமக்கு தர வேண்டுமென்று நாம் தொடர்ந்து ஜபத்தில் இருப்போம். COVID-19 இன்றைக்கு அநேகர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மருத்துவமனைகளில் இடமில்லை, பல்வேறுபட்ட கலக்கங்கள், வேதனைகள், பல அன்பான மக்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் இடைப்பட, கர்த்தர் இந்த தொற்றை நம்மிலிருந்து சீக்கிரத்தில் அகற்றி போட நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். கர்த்தரே தொடர்ந்தும் நம்மை வழிநடத்துவாராக. திருமண மெய்விவாக அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை
சென்னை பேராயம் அடையாறு குருசேகரம் ஜெபவீடு ஆலயத்தின் அங்கத்தினரான திரு கே ஏ வெள்ளியங்கிரி மற்றும் காலம் சென்ற மேரி பரமேஸ்வரி ஆகியோரின் மகன் வி அருண்குமார் என்பவரும் தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் மேடவாக்கம் சிஎஸ்ஐ செயின்ட் ஜான்ஸ் ஆலய அங்கத்தினர் திருவாளர் ஜி பிரேம்குமார் மற்றும் திருமதி சில்வியா சூடாமதி ஆகியோரின் மகள் ஜோனா எம்மா என்பவரும் திருமணம் செய்து கொள்ள பெரியோர்களால் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை சபையாருக்கு அறிவிக்கிறேன். இவ்விருவரையும் இப்பரிசுத்த மெய் விவாகத்தில் இணைக்கக்கூடாத நியாயமான காரணமாவது தடையாவது உண்டென்று உங்களில் யாராவது அறிந்திருந்தால் அதை சபையின் போதகருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு முதலாம் அறிக்கை. நாம் தொடர்ந்து இந்த வாரத்தில் பிறந்த நாட்களை திருமண நாட்களை காணுகின்ற நம் திருச்சபையின் அன்பர்களுடைய பெயர்களை ஜபத்தோடு மானிட்டரில் பார்ப்போம். அதை தொடர்ந்து அவர்களுக்காக நாம் அனைவரும் இணைந்து ஜபிக்கலாம். இந்த வாரத்தில் பிறந்த நாட்களை திருமண நாட்களை காணுகின்ற நம் திருச்சபையின் விசுவாசிகளுக்காக சிறப்பாக நாம் ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கமும் தயவும் மிகுந்த எங்கள் பரலோக கர்த்தாவே, ஜீவனுள்ள தேவாதி தேவனே, உம்முடைய கண்கள் எங்கள் பேரில் எப்பொழுதும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நாங்கள் பிறந்த நாட்களை திருமண நாட்களை காணுகின்ற எங்கள் திருச்சபை விசுவாசிகளின் பெயர்களை நாங்கள் கண்டோம். ஒவ்வொருவரையும் உடைய திருக்கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். புதிய ஆண்டை புதிய நன்மைகளை நிறைவாய் கட்டளையிடுகிற கர்த்தர், இந்த புதிய ஆண்டின் பயணத்தில் அவர்களோடு முன் செல்லவும் அவர்கள் கரங்களை பற்றி வழிநடத்தவும் வேண்டுமென்று ஜெபிக்கிறோம். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். வாழ்க்கை எதிர்கொள்ள பல சூழல்கள் கடினமாக எங்கள் முன் தோன்றினாலும், அந்த பயங்கள் எங்களை நெருக்கினாலும்,
உம்முடைய அன்பு அதிகமாய் எங்கள் பேரிலே பொழியப்படுகிறதுனால நாங்கள் உம்மை பற்றி கொண்டு தைரியப்படுகின்றோம். அருமையான இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த புதிய ஆண்டு எல்லாவிதத்திலும் மேன்மையான சிறப்பான ஆண்டாய் அவர்களுக்கு மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நிறைவேற்றி தாரும். சுகம்பெலின் ஜீவனை நிறைவாய் தாரும். இன்னும் பல பல ஆண்டுகளை தங்கள் வாழ்க்கையிலே பெற்று கர்த்தருக்கு மகிமையாய் வாழ உழைக்க பிழைக்க அருள் தாரும். துதிகன மகிமையெல்லாம் எடுத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். கர்த்தருடைய கிருபை, பராமரிப்பு, வல்லமை, ஆதரவு, ஆசீர்வாதம் பிறந்த நாட்கள் திருமண நாட்களை காணுகின்ற அன்பர்கள் அனைவரோடும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்து நிற்பதாக. ஆமேன். தொடர்ந்து நாம் இருந்த இடங்களிலே 209 பாடல், புதுவாழ்வு பாடல் புத்தகத்திலே 209 பாடல், என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே என்ற பாடலின் 3 கவிகளை நாம் பாடலாம். என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே எனக்கு இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் உயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர் என்னோடிருக்கவே எழுந்திருந்தோர் விண்ணுல குயந்தோர் உன்னதம் சீரந்தோர் மேத்திரனே சுக பத்திரம் அருளும் என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே எனக்கிருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நாடுங்கிட ஜெயம் சீரந்தோ சாபமே தீத்தோ சர்க்குருநாதன் சஞ்சலமினியே நெஞ்சமே மகிழ்வார் என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே எனக்கிருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. ஆசி செய்திடுவார் அருள் மிக அளிப்பார் அம்பரம் தண்ணில் என்ன காய் ஜெபிப்பார் மோசமே மறைப்பார் முன்னமே நடப்பார் மோட்ச வழி சத்திய வாசல் உயிரேனும் என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே எனக்கிருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. இருந்த இடங்களிலே தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் காரணராகிய எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளைக்காக இந்த ஆராதனைக்காக உமக்கு நன்றிகளையும் தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். நாங்கள் எங்கள் இல்லங்களையே கர்த்தருக்கு உகந்த உம்முடைய பிரசன்ன மிகுந்த தேவாலயங்களாய் மாற்ற உம்மை எங்கள் இல்லங்களிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள உயிர்த்தெழுந்த பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் உம்மை வழிபட நீர் எங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பை தந்திரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கின்றோம். கர்த்தாவே, எங்கள் வாழ்வின் எந்த சூழலிலும் கர்த்தரங்களை ரட்சித்திருக்கிறீர், எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களை நீர் அழைத்து தெரிந்து கொண்டிருக்கிறீர், எங்களுடைய பெயர்களெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர், எங்களெல்லாம் உடைய உள்ளங்கைகளிலே நீர் வரைந்திருக்கிறீர்,
என்ற உண்மைகளையெல்லாம் நாங்கள் நினைக்கும் பொழுதெல்லாம் சந்தோஷத்தின் மேலிட்டினால நாங்கள் மகிழ்ந்து சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே என்று நாங்கள் பாடுகிறோம். எங்கள் ஜபங்களையெல்லாம் நீர் கேட்கிற தெய்வமாயிருக்கிறபடினால நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜபத்தை கேட்கிற கர்த்தர் மட்டுமல்ல, ஜபத்துக்கு ஏற்ற பதிலை எங்கள் வாழ்க்கையிலே தந்து எங்களை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கின்றோம். உம்முடைய வேத வாக்கியங்கள் எங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் இந்த காலை வேளையில் எங்களுக்கு தந்த செய்திக்காக, சத்தியத்துக்காக, மறைவான மன்னாவுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் பல நேரங்களில் இந்த எம்மாவு கிராமத்தை நோக்கி சென்ற சீடர்களைப் போல துக்க முகமுள்ளவர்களாய் நாங்கள் வேதனையோடு எங்களுக்கு உதவுவார் யாருமே இல்லை என்ற நிலைமையில் நாங்கள் நின்று விடுகிறோம், சோர்ந்து போகிறோம், வறண்ட ஒரு வாழ்க்கையின் அனுபவத்தை பெறுகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு நீர் தந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே குழப்பங்கள் இருக்கலாம், கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம், ஆனால் அந்த குழப்பங்களுக்கான காரணத்தை விளக்க வல்ல கர்த்தர் ஒருவர் எங்களுக்கு உண்டு. எங்கள் வாழ்வின் தவறுகளை எங்களுக்கு சொல்லுகிற ஒரு கர்த்தர் எங்களுக்கு உண்டு. ஆமாண்டவரே, எக்ஸ்பிளனேஷன், இதை நாங்கள் வேதத்திலே பெற்றுக்கொள்ள பல நேரங்களிலே தவறிவிடுகிறோமே. எல்லா எங்கள் கேள்விகளுக்கும் கர்த்தர் பதிலை வேதத்திலே வைத்திருக்கிறீர். விளக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிற பொழுது உம்மையே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீர். ரெவலேஷன், கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். மட்டுமல்ல, நாங்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் உம்மை உண்மையிலேயே சந்திக்கின்ற அனுபவத்தை பெறும்போது எங்கள் வாழ்க்கையினுள்ளாய் கம்பர்ஷன் என்கின்ற ஒரு பெரும் சக்தியை கர்த்தர் ஏற்படுத்துகிறீர். புது சக்தியை எங்களுக்கு நீர் தருகிறீர். செயல்படக்கூடிய சக்தியாய் தேவன் அதை மாற்றுகிறீர். அர்த்தமுள்ள பிரயோஜனமான பயனை அதன் வழியாக கர்த்தர் தருகிறீர். ஆமாண்டவரே, அந்த சக்தியை பெறுகிற நாங்கள் எங்களுக்கென்று வாழுகிறவர்களாய் அல்ல. நாங்கள் இந்த நாளிலே அப்போஸ்தலர் நடபடிகளிலே வாசிக்க கேட்ட அந்த அனுபவத்தை சீடர்களின் மத்தியிலே தனக்கென வாழாமல் பிறருக்கென வாழுகின்ற அனுபவத்தை, ஒரு பெரிய மாற்றத்தை வெளிப்படுத்தி காட்டுகிற ஒரு வாழ்க்கையின் அனுபவத்தை அவர்கள் வாழ்ந்து காட்டினதைப் போல நாங்களும் நாங்கள் வாழுகின்ற சமுதாயத்தில் உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் அறிவினாலே அனுபவத்தினாலே ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கி கத்திருக்கின்ற மக்களை ஆயத்தப்படுத்த எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரே, அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது எங்கள் வாழ்க்கை வேதனை மிகுந்த வாழ்க்கையாய் அல்ல, துக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் அல்ல, ஏமாற்றம் நிறைந்த வாழ்க்கையாய் அல்ல. ஜாய், 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 டியர்ஸ் ஆஃப் ஜாய் என்ற மகிழ்ச்சி நிறைவின் வாழ்க்கையாய் அது மாற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். COVID-19 பாதிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்கிறது, மருந்து மாத்திரைகளின் தட்டுப்பாடு இருக்கிறது, பெரும் எண்ணிக்கையிலே மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பதனால மருத்துவமனைகளில் இடமில்லை. இப்படிப்பட்ட பதட்டமான, கலங்கி போகக்கூடிய பாரமான, வேதனையான, கண்ணீரான சூழ்நிலையின் மத்தியில் அநேகர் மாண்டு போய்க் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தாவே, நீரிடைப்படும், உம்முடைய கரத்தை உயர்த்தும், இந்த கொடிய தொற்றை எங்கள் நடுவிலிருந்து கர்த்தர் அகற்றி போட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. தேவன் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய காணி பாய்ந்த கரத்தை உயர்த்தி வேதனையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற, கலங்கி போயிருக்கிற மக்களை சுகப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இரத்தத்தை அவர்கள் பேரில் தெளியும். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசத்தோடுமை நோக்கி ஜெபங்களை ஏறெடுத்து கொண்டிருக்கிற மக்களுக்கு இறங்க வேண்டும் என்று
நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபை, திருச்சபை விசுவாசிகள், குடும்பத்தார், திருப்பணிகள், ஐக்கிய குழுக்கள், ஐக்கிய குழுக்களின் தலைவர்கள், ஐக்கிய குழுக்களின் செயல்பாடுகள், நற்செய்தி பணித்தளம், நற்செய்தி பணியாளர்கள், அதிலும் குறிப்பாக பலவீனமாயிருக்கிற திருமதி ஜலத்ரா அம்மையார், அவர்களுக்கான சுகம், தொடர்ந்தும் கிளை சபைகள், கிளை சபை ஊழியர்கள், கிளை சபையில் பொறுப்பாக இருக்கிற சபை மூப்பர்கள், அங்கத்தினர்கள் எல்லாரையுடைய கரங்களில் தாழ்த்துகிறோம். திருச்சபையினுடைய செயல் திட்டங்களையுடைய கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் கட்ட தீர்மானித்திருக்கிற கிராம ஆலயத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அதன் தேவைகளுக்காக ஜெபிக்கின்றோம். கர்த்தருடைய கரத்தை உயர்த்தி எங்கள் அனைவர் பேரில் இரக்கமாயிருக்க ஜெபிக்கிறோம். இந்த புதிய வாரத்தின் எங்கள் பணிகள், முயற்சிகள், ஈடுபாடுகள், பிள்ளைகள், தூர இடங்களிலே இருக்கக்கூடிய எங்கள் குடும்பத்தின் அங்கத்தினர்கள், பல்வேறுபட்ட தேவைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், தாய்மை பெற்றை பெற்று பிரசவத்துக்காக காத்து கொண்டிருக்கிற தாய்மார்கள், குழந்தை செல்வமற்று ஜெபித்து கொண்டிருக்கிற மக்கள், வேலையில்லாமல் இருக்கிற வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், பல்வேறுபட்ட சூழல்களின் நிமித்தமாக திருமணங்கள் தள்ளி போய் கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகள், இப்படிப்பட்ட தேவையிலே, கஷ்டத்திலே, பாரத்திலே, கண்ணீரிலே, வேதனையிலே இருக்கக்கூடிய அத்துணை பேரையும் உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் அவருடைய தேவைகளையும் அறிந்தவர், இறங்கி ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்கள் எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த புதிய வாரம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையட்டும். தமிழக தேர்தல் மற்றுமாய் பல மாநிலங்களிலே நடந்து முடிவுகளுக்காக காத்து கொண்டிருக்கிற தேர்தல்கள், இவற்றுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் இந்திய நாட்டுக்காக ஜெபிக்கின்றோம். கர்த்தர் தொடர்ந்தும் அதிகாரிகள், பொறுப்பில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களோடு இடைப்படவும், மக்கள் சேவையை அவர்கள் முதன்மைப்படுத்தவும் அவர்களுக்கு நல்ல இருதயங்களை தர நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு சித்தமான மக்களை தமிழகத்தில் அரசமைக்க கர்த்தர் ஏற்படுத்துவீராக. தொடர்ந்தும் உம்முடைய அருளாட்சி எங்கள் எல்லார் மத்தியிலும் நிலைவரப்படட்டும். மீண்டுமாக எங்களை உம்முடைய கரங்களில் தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். கர்த்தர் பொறுப்பேற்று வழிநடத்தும். கேட்டவைகள், கேட்க மறந்தவைகளை கூட்டித்தாரும். உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். எங்கள் ஆண்டவரும் எங்கள் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பசு நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். கர்த்தருடைய கிருபைக்கும் பராமரிப்புக்கும் பாதுகாப்புக்கும் ஆதரவுக்கும் அரவணைப்புக்கும் ஆசீர்வாதத்துக்கும் உங்கள் அனைவரையும் அர்ப்பணிக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுக ஒளி பிரகாசத்தை உங்கள் எல்லார் பேரிலும், நம் திருச்சபையின் பேரிலும், திருச்சபை குடும்பத்தார் எல்லார் பேரிலும் பிரசன்னமாக்கி இன்றும் என்று மன சதா நாட்களிலும் நற்சுகம், வெல்லன், ஜீவன், சமாதானம், ஆசீர்வாதம் நிறைவாய் கட்டளையிட கடவர். முடிவு கவியாக 484 புதுவாழ்வு பாடல், ஒன்றாக ஆட்சி செய்கிற என்ற கவியை பாடுவோம். Oh.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அருமதாவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோட போய் வர கடவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென். ஆமென்.